ஹாய், நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சோஷியல் மீடியாலையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னது? ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர் எல்லா இடத்துலையுமே ஏறடா இருக்குது, யார் ஃபோன்லேயுமே ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் நியூஸ் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து விட்டுருக்காங்க. அது என்னென்னா, ஃப்ரீ ஃபயரை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜியில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ ஃபயரில் அப்படியே எல்லாமே காப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பப்ஜி வந்து ஒரு காப்பி ரைட்ஸ் போட்டுட்டாங்க. என்ன பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, இது கிடையவே கிடையாது. அது டைமாக நம்ம கவர்மெண்ட் வந்து 54 ஆப்ஸை திருப்பி பேன் பண்ணிட்டாங்க, எல்லாமே சைனீஸ் ஆப். இது ஃப்ரீ ஃபயரும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கனால மக்கள் ஃப்ரீ ஃபயரை மட்டும் அதிகப்படியாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி பேன் பண்ண ஆப்ஸும் இப்போ பேன் பண்ணியிருக்க ஆப்ஸும் காமனாக இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, ப்ரைவசி. எதுக்கு இதை பேன் பண்ணாங்கன்னா, இந்த பிரைவசி காரணமா நம்ம நாட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மற்ற நாடு வந்து எடுத்துருவாங்க, இது வந்து எதிராக வந்துட்டு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேன் பண்ண 54 ஆப்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ வரப்போற ஸ்லைட்ல காமிக்கிறேன். உங்க மொபைல்ல இந்த ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இது எல்லாமே வந்து உங்க பிரைவசிக்காக மட்டும்தான்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கீழே லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வர யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.